أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عن جندب بن سفيان رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من صلى الصبح فهو في ذمة الله فانظر يا ابن آدم لا يطلبنك الله من ذمته بشيء أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான பெரியோர்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொள்கிறான், அந்த மனிதன் எந்த செயலை செய்தால் இப்படிப்பட்ட அல்லாஹுவினுடைய பொறுப்புக்கு சொந்தக்காரராக அவன் ஆக்கப்படுகின்றான் என்ற விஷயத்தை இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித்தருகின்றார்கள். அல்லாஹு பொறுப்பெடுக்கக்கூடிய மனிதன் யார், அவனிடத்தில் என்ன செயல்பாடுகள் இருந்தது என்பதை நாம் பார்த்துவிடலாம். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் ஜுந்துப் இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே 667வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹா நபி முத்து நபி சர்க்காரே ஆலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுபஹ, எந்த ஒரு மனிதன் ஃபஜ்ரு தொழுகையை சுபுஹ் தொழுகையை தொழுவானோ, ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹி, அந்த மனிதன் அல்லாஹுவினுடைய பொறுப்பிலே ஆக்கப்பட்டு விடுகின்றான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னார்கள், ஃபந்துர், கவனமாக இருந்துகொள் எபன ஆதம், ஆதமுடைய மகனே கொஞ்சம் நீ கவனமாக இருந்துக்குவ, எந்த விஷயத்தில் தெரியுமா, லா எத்துலு பன்னகல்லாஹு ஃபீ திம்மத்திஹி பிஷையின், அல்லாஹு எதன் மீது யாரின் மீது அல்லாஹு பொறுப்பெடுத்து கொண்டானோ பொறுப்பேற்று கொண்டானோ அந்த மனிதருடைய விஷயத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருந்துக்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சங்கையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸினுடைய மையக்கருத்து அதுதான். அல்லாஹுவினுடைய பொறுப்பு எந்த மனிதனுக்கு தேவையோ அவன் சுபுகை அதனுடைய நேரத்திலே சரியாக அவன் தொழுதுவிட வேண்டும். ஃபஜ்ர் தொழுகையை கலாவாக தொழுவது, ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள சுபுகை இன்றைக்கி தொழுகிறது, அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராது, அதெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வராது. அன்றைய சுபுகை அந்த நேரம் தவறுவதற்கு முன்னால் சரியாக இமாம் ஜமாத்தோடு வந்து பள்ளியில் நம்ம தொழுகிறோம்ல, அந்த சுபுஹு தான் இந்த ஹதீஸினுடைய கருத்து என்பதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் சுபுஹு தொழுதவரோடு பேசுவீர்களோ பழகுவீர்களோ அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவு ஒன்று சொல்லித் தருகின்றார்கள். நீங்கள் அவரோடு பேசும்போது பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீ இருந்துக்க அப்படிங்கிறாங்க. சரதாலேசன் பேசக்கூடியவரை நீ இருந்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டு பேருமே சுபுஹ் தொழுதவர் பேசிக்கொள்கிறார் அப்படின்னா இப்போ ரெண்டு பேருக்குமே அந்த பிரச்சனை கிடையாதுங்கிறது பொருள் வருது இல்லையா. ரெண்டு பேரும் சுபுஹ் தொழுதுட்டாங்க, காலையில் ரெண்டு நபரும் பேசிக்கிறாங்க, இருந்தாலும் நல்ல கண்ணியமான முறையில் தான் பேச வேண்டும், அது வேறு புறம் இருந்தாலும். ஆனால் இரண்டு நபர்கள் சுபுஹ் தொழுத நபர்கள் பேசும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட அந்த கவனம் எச்சரிக்கை பதிவு ஒன்று சொல்கிறாங்கள்ல, அது அவர்களுக்கு உடைய விஷயத்தில் இல்லை. சுபுகு தொழுகாத ஒரு நபரிடம் சுபுகு தொழுத ஒரு நபர் பேசும் பொழுது சுபுகு தொழுகாத அந்த நபர் இவரிடம் நீ கவனமாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இவரோடு பேசும்போது நீ கவனமாக இரு. ஏன் தெரியுமா, அல்லாஹுவினுடைய பாதுகாப்பில் அவர் இருக்காரு, நீ ஏனோ தானோன்னு எதையாவது பேசிட்டு போக, அப்புறமேல அல்லாஹ் உனக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க, அதன் மூலியமாக நீ வந்து வேதனைப்பட, இதெல்லாம் விட்டு நீ என்ன செஞ்சுக்க, பாதுகாப்பாக இருந்துகொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க.
இந்த சுபுக துர்கையினுடைய சிறப்புகள் ஏராளம் ஏராளம். அதை நம்ம முதலிலே விளங்க வேண்டும். ஒருபுறம் அறிவியல் ரீதியான, விஞ்ஞான ரீதியான, அதிகாலையில் எழுவது எவ்வளவு சிறப்புக்குரியது என்று ஒருபுறம் இருந்தாலும் கூட, நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் சரியத்தில் இந்த சுபுகு தொழக்கூடியவர்களுக்கு எத்தனை பெரும் பாக்கியங்கள் கிடைக்கின்றது தெரியுமா? முதலாவது பாக்கியம், சுபுகு தொழக்கூடியவருக்கு மலாய்க்குமார்களுடைய சாட்சி கிடைக்கிறது. மலாய்க்குமார்கள் அதிகாலையில் வானிலிருந்து இறங்குகிறார்கள், அதிகாலையில் வானிலிருந்து இறங்குகிறார்கள். என்ன, பகல் வேலையை பார்ப்பதற்காக வேண்டி, இரவெல்லாம் வேலை செய்துவிட்டு அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி செல்லக்கூடியவர்கள் அதிகாலையிலே தயாராக இருக்கின்றார்கள். தன்னுடைய பணியை முடித்துவிட்டு, அப்போ தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய அந்த மலக்கும், தன்னுடைய பணியை செய்வதற்காக வேண்டி வருகை தரக்கூடிய அந்த மலக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த சுபுகுடைய நேரம். அந்த நேரத்தில் ஒருத்தன் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி, அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக்கி யௌமிதீன்ங்கிற அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு தொழுகையிலே நிற்கின்ற பொழுது எல்லா மலக்குமார்களும் அல்லாஹுவிடத்திலே சென்று சொல்லுவார்கள், இறைவா இந்த அடியானை நான் பார்த்தேன், இந்த ஊரிலே நான் பார்த்தேன், இந்த பள்ளியிலே நான் பார்த்தேன், இந்த ஜமாத்திலே நான் பார்த்தேன், உன்னை நினைத்து கொண்டு, உன்னை புகழ்ந்து கொண்டு, உன்னை தொழுது கொண்டிருக்கின்றானே ரப்பே என்ற அற்புதமான சாட்சி பகிர்தல், மலாய்க்குமார்களுடைய சாட்சி பகிர்தல் நமக்கு முதலாவதாக கிடைக்கிறது. யாருக்காவது நமக்கு கிடைக்குமா? அப்போ மலக்குமார்கள் நமக்கு சாட்சி சொல்கிறார்கள். முதலாவதாக நம்ம தொழுகலை அப்படின்றா இவன் தொழுகலைன்னு போய் சொல்லுவாங்க. அல்லாட்ட நம்ம பற்றி, நம்மளை பற்றி எப்படி போய் சொல்லணும்? அல்லாஹ் நம்மீது அவன் எப்படி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றா, நம் விஷயத்தில் மலக்குமார்கள் நல்ல அபிப்பிராயத்தை அல்லாஹ்விடத்த சொல்லணும். அப்போ தான் அல்லாஹால நமக்கு ரிசுக்கை நமக்கு கொடுப்பான், எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று, வீட்டில் எல்லாத்துலேயும் போய் சொல்லுங்கள், தொழாதவர்களுக்குனா இதெல்லாம் போய் சொல்லி காட்டுங்க. இன்ஷால்லா சுபுகு தொழக்கூடியவர்களுக்கு இரண்டாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசாக கொடுக்கின்றான். சொர்க்கத்தை அல்லாஹ் பரிசாக கொடுக்கின்றான். இன்றைக்கி ரேஷன் கடையில் நமக்கு 2500 கொடுக்குறாங்க, ஏதாவது அரசாங்கம் நமக்கு சலுகை பண்ணுது அப்படின்றா, காலையில் 4 to 5 ரேஷன் கடையினுடைய அந்த 2500 அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? காலையில் 4 to 5 காலையில் 4 to 5 அரசாங்கம் அறிவிப்பு பண்ணிருச்சு, ஒவ்வொரு ஆளுக்கு 10,000 ஒரு ரேஷன் கார்டுக்கு வாங்க அப்படின்றா, 2 நம்ம வந்து என்ன செஞ்சுருவோம்? இடத்த போட்டுருவோம். நைட்டு 2 வந்து இடத்த போட்டுருவோம் அந்த 10,000 2,500 வாங்குவதற்கு. அல்லாஹு சொல்கிறான், உனக்கு நான் சொர்க்கத்தை தர்றேன்ப்பா அப்படிங்கிறான், நீ சுபுஹ் தொழுகவா, இதை விட பயங்கரமான பரிசு என்னிடத்தில் இருக்குது, உனக்கு நான் சொர்க்கத்தை தர்றேன், ஏன் இப்படி தூங்கிக்கிட்டு கிடக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, ரெண்டாவது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிசு சுவனம். மூன்றாவதாக நமக்கு இறைவன் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு என்னவென்றால், சிராத்தல் முஸ்தகீம் என்ற ஒரு பாலம் இருக்குங்க. நரகத்திற்கும் சுவனத்தை, நரகத்தை கடந்து தான், அந்த பாலத்தில் கடந்து தான் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். ரோமத்தை விட மிக மெல்லியதாக இருக்கும் என்பதாக ஹதீஸில் வருது. அந்த பாலத்தை கடப்பதற்கு இந்த சுபுஹ் தொழுகை தொழக்கூடியவர்கள் எளிய முறையில் கடந்து விடுவார்கள், இலகிய முறையில் கடந்து விடுவார்கள் என்ற மூன்றாவது மகத்துவத்தை அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா நமக்கு இந்த சுபுஹ் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். நாலாவதாக, சாத்திர முஸ்லிக்கும் பாலத்தை கடந்துட்டோம் அப்படின்னா சொர்க்கந்தேன் நேராக போய் சொர்க்கத்தில் போய் உட்காந்துடலாம். அல்லாஹ் அத்தகைய நசீபை நம் அனைவருக்கும் தந்துட முடிய வேண்டும். நாலாவதாக, நரகம் வந்து நம்மளுடைய உடலுக்கு ஹராமாக்கப்படுகிறது. ஒரு தொழுகைக்கு நான் சொல்கிறேன், அடுத்து லுஹர் இருக்குது, அசர் இருக்குது, மகரிப் இருக்குது, இஷா இருக்குது, அதை நான் தொட்டவே இல்லை. ஒன்றும் அதை என்ன செய்யலை, தொட்டு கூட பார்க்கல. ஒரு தொழுகைக்கு இவ்வளோ விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரியா? நரகம் இருக்குல்ல, நரகம், அந்த நரகம் வந்து நம்மளுடைய உடலுக்கு ஹராமாக்கப்படுகிறது. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சுபுகை தொழுகின்றாரோ, ஃபஜர் தொழுகின்றாரோ, சரியான நேரத்தில் நரகம் அவர்களுக்கு ஹராமாக்கப்படுகிறது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான பாக்கியம். அடுத்து ரப்புல் ஆலமீன் சுபுஹ் தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அல்லாஹ் அந்த மனிதனை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஷைத்தான் தன்னுடைய உடலிலே ஓடக்கூடிய அந்த இரத்தத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய பாதுகாப்பும் அவனுக்கு கிடைக்கின்றது.
அல்லாஹும் பாதுகாவலனாக அவனுக்கு இருக்கின்றான். மலக்குமார்களுடைய சாட்சியும் அவனுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் அவனோடு பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள். இத்தனை எத்தனை சிறப்புகள், எத்தனை சிறப்புகள் என்று எதுவுமே அறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றோமே, மனவேதனையாக இருக்கிறது. எத்தனை சஃப்புகள் வந்து நிற்கின்றோம். நாமெல்லாம் வயதிற்கு வந்து விட்டோம் அல்லவா. வயதிற்கு வராத சின்னஞ்சிறு சிறுவர்கள் எல்லாம் முன்சஃபில் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் நமக்கு பாடம் இல்லையா, படிப்பினை இல்லையா? வயதிற்கு வந்ததற்கு பிறகும் தூங்குகின்றோமே. ஒரு பெரியவர் சொல்லுவார், ஒரு மனிதன் சிறந்த அடியார் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்று தெரியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவார். திருமணம் முடிந்து அன்றை இரவை கடந்த ஒரு நபர் அடுத்த நாள் சுபுகுக்கு வருகின்றான் அல்லவா, அவன் சிறந்தவன் என்று சொல்வார்கள். திருமணம் முடிச்சுட்டு முதலிரவை கடந்த அடுத்த நாள் சுபுகுக்கு புது மாப்பிள்ளையை பள்ளியார் சொல்ல பார்க்க முடியுமா? நல்ல பெரிய தாடி வச்சு நல்லா தொழுதுகிட்டே இருந்தாலும் அன்னைக்கு ஒரு நாள் என்ன செஞ்சிருவார், விட்டுட்டு அப்புறமேல தொழுகலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா நம்ம பார்க்கலாம். திருமணம் முடிந்து அன்றைய இரவை கடந்து அடுத்த நாள் சுபுகுக்கு ஒருவன் வருகின்றான் அல்லவா, சிறந்த இரையச்சமுடையவன் என்பதாக பெரியவங்க நமக்கு என்ன செய்வாங்க, சொல்லித்தருவாங்க. அப்போ சுபுகு தொழுகை அவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை அடைகிறது என்பதை நம்ம விளங்கிக்கிறேன். ஏன் இவ்வளவு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குற ஆட்டைனா சொல்லுங்கள், சுபுகு தொழுகாமல் இருந்துடாதப்பா, அதுக்காண்டி மற்ற நாளையும் விட்டுறாதப்பா, மற்ற நாளையும் என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டக்கூடாது, சுபுகுக்கு தான் இவ்வளவு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இல்லையா. அல்லாஹ் ஜல்லசானகுத்தால ஒரு தொழுகைக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கிறான் என்பதை நம்ம விளங்கிக்கிறேன். அடுத்ததாக, ஒரு மினிஸ்டர் பிஎம் பிரைம் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்த நாட்டுக்கும் போகலாம், இந்த நாட்டுக்கும் வரலாம், எங்கேயும் செய்யலாம், எந்த சட்டத்தையும் அவர் சொல்லலாம், இது பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறைய சலுகைகள் இருக்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும். யாருக்கு, பிஎம்முக்கு இவ்வளவு சலுகைகள் இருக்கின்றது. எந்த நாட்டுக்கு போனாலும் எத்தனை பாதுகாப்பு காவலர்கள் அவரோடு செல்கின்றார்கள் இல்லையா. ஒரு ஊருக்கு வர்றார் அப்படின்னா அந்த ஊரில் உன்னுடைய சூழ்நிலையெல்லாம் பார்ப்பாங்க, அங்கே உள்ள கலெக்டருக்கு அனுமதி கேட்பாங்க, வரலாமா, எதிரிகள் இருக்கின்றார்களா, சுற்றுவாங்களா, சுட மாட்டாங்களா, பாதுகாப்பாக வந்துட்டு போயிடலாமா, எத்தனை பாதுகாப்பு. சாதாரண நஜீஸில் படைக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு உலகத்தில் இவ்வளவு பாதுகாப்பு என்றால், அல்லாஹு சொல்கிறான், ஃபீ திம்மத்தில்லா, உனக்கு நான் பாதுகாப்புறாங்கிறான்லா. பிஎம் என்ன, பிரைம் மினிஸ்டர் என்ன, மினிஸ்டர் என்ன, உனக்கு நான் பாதுகாப்பு, நீ எங்கேயும் போ, எங்கேயும் வா, உன்னை சூழ்ந்து என்னுடைய மிலிட்ரி பட்டாளத்தையே உனக்கு இறக்கி உனக்கு நான் பாதுகாப்பு கொடுப்பேன், சுபுக மட்டும் கரெக்டாக பள்ளியில் வந்து தொழுதுரு காலையில் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜலசானகுத்தால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக நமக்கு இந்த செய்தியை சொல்லித்தருகின்றார்கள். இப்படியெல்லாம் சுபுக தொற்றி நிறைய சிறப்புகளை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். ஆகையால் மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், எல்லா தொழுகைகளையும் சரியாக அந்தந்த நேரத்தில் நிறைவேற்றிவிடுங்கள். இருந்தாலும் அதிகாலையில் எழுந்து நீங்கள் அதனுடைய பழக்கத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புத்துணர்ச்சி அது ஒரு விதமாக இருக்கும். காலையில் 8 மணி 9 மணிக்கு எழக்கூடியவர்களும் சரி, அதிகாலையில் 5 மணி 4 மணிக்கு எழுபவர்களும் சரி, ரெண்டு பேர்த்துக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஆயிலையும் அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றான். அதிகாலையில் எழுபவர்களுக்கு ஆயிலும் அதிகம் என்பதாக விஞ்ஞான கருத்துக்களும் நமக்கு சொல்லித்தருகிறது. இப்படியெல்லாம் நிறைய சிறப்புகள் உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் நமக்கு இருக்கின்றது. ஆகையால் சுபுக தொழுகையை விடாமல் தொழக்கூடிய மக்களாக அல்லாஹிடம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதன் மூலியமாக அல்லாஹ்வினிடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பரிசுகளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் தொழவில்லையோ அவர்களுக்கெல்லாம் தொழக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சேர்த்து தருவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.